Hey guys, welcome back to my channel. இன்றைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 3D ஆப்ஜெக்டை எப்படி நம்ம 2D என்வரான்மெண்ட்டுக்கு நம்ம இம்போர்ட் பண்ணுறது இதை பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபுட்டேஜஸில் நான் அதை ப்ளே பண்ணுறேன். எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு 3D ஆப்ஜெக்டை நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா கேமரா மூமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம எல்லா கேமரா மூமெண்ட்லேயுமே நம்ம 3D ஆப்ஜெக்டை பர்ஃபெக்ட் இம்போர்ட் பண்ணிட முடியாது. அப்படி நம்ம இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம மேட்ச் மோட் டீம் தேவைப்படும். அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம அது பர்ஃபெக்டான டூப்ளிகேட் கேமரா எடுத்து கொடுப்பாங்க. அப்போ தான் வந்து நம்ம அந்த 3D ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ண முடியும். பட் இந்த மாதிரி ஒரு பேசிக் ஷாட்டில் இப்போ நம்ம இந்த இடத்துல வந்துட்டு ஏதாவது நம்ம ஒரு ஹவுஸ் ஆட் பண்ணணும் அப்படின்னா இதை வந்து நம்ம ஈஸியாக நியூக்ளே பண்ணலாம். எப்படி இதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இதில் கேமரா மூவ்மெண்ட் இருக்கிறதுனால நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேசிக் கேமரா ட்ராக்கிங் எடுக்க போகிறேன். கேமரா நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் செட்டிங்ஸில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்பர் ஆஃப் ஃபீச்சர்ஸ் நான் என்னன்னு சொல்லிட்டு. இட்ஸ் அபவுட் த பாயிண்ட்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல எனக்கு ஓரளவுக்கு இந்த பாயிண்ட்ஸ் இருந்தாலே போதும். இதை வச்சு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு பேசிக் ட்ராக் எடுக்கிறேன். ஓகே, ஒன்ஸ் ட்ராக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், சால்வ் பண்ணணும் அந்த ட்ராக்கை. அப்போ தான் அந்த ட்ராக் உங்களுக்கு சால்வ் ஆகி ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு எந்த இடத்துல பில்டிங் ப்ளேஸ் பண்ண போகிறோம், இந்த கேப்பில் நம்ம அந்த பில்டிங்கை ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறப்ப இதில் ஏதாவது லோ வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த நீங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது பிஃபோர் தட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேமரா ட்ராக்கரில் பாட்டமில் வந்துட்டு இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இங்கே வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா சீன் ப்ளஸ் அப்படிங்கிற ஜஸ்ட்டு வந்துட்டு க்ரியேட் பண்ணுங்கள். க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அதுவே என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக 3D வந்துட்டு 2D கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ நான் என்னோட 3D மாடலை வந்து நான் இம்போர்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இந்த 3D மாடல் வந்து நான் க்ரியேட் பண்ணல, இது வந்து நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் ஃப்ரீயாக மாடல் டவுன்லோட் பண்ணேன். ஓகே, ஸோ அதை எப்படி இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னா அதுக்கு ஒரு நோட் இருக்குது, தட் இஸ் கால்ட் ரீட் ஜியோ. இந்த நோட் மூலயமா தான் வந்து நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம 3D மாடலை இம்போர்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு இருக்கும். ஸோ அந்த ஃபைல் எப்படின்னா நீங்கள் 3D மாடல் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அதோட லொக்கேஷன் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் என்னோடய லொக்கேஷன். இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், அந்த OBJ மாடலை டவுன்லோட் பண்ணுறேன். இப்போ இதை வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த மாடலாக பார்க்க முடியும், சரிதா? ஸோ இதுதான் வந்து இந்த ஹட். இந்த ஹட்டை தான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த 2D என்வரான்மெண்ட்டை நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து நான் என்னோடய சீனில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே சீனில் ஜஸ்ட் இங்கே இங்கே ஒரு இதில் நான் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வியூ பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ நம்ம நார்மலாக கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆக்சுவலி மாடல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ அது எந்த என்வரான்மெண்ட்டில் வேணால் இருக்கலாம், அது வந்து கரெக்டாக அந்த இடத்துல ஃபிட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம அதோட டிரான்ஸ்லேட் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாயிண்ட்ஸில் லோவர் வேல்யூஸ் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து 0.6 இது, பட் ஆனால் இது கிரவுண்ட் பொசிஷனில் இல்லை, கிரவுண்ட் பொசிஷனில் இருக்கிறது வந்து இங்கே தான் கிரவுண்ட் பொசிஷனில் இருக்குது. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் இதை எடுத்துக்கோங்க, ஒரு வழி கிடையாது. இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ட்ராக்கை நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் காப்பி டிரான்ஸ்லேட்டுன்னு இருக்கும், அதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் வந்துட்டு பேஸ்ட் த அப்சல்யூட் கொடுத்தாச்சு. ஸோ அப்படிங்கிறப்ப அந்த வேல்யூ இங்கே ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இப்போ உங்கள் பிளேட் அண்ட் இப்போ நீங்கள் அந்த 2D என்வரன்மெண்ட் ஸ்கேனரில் வியூ பண்ணிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு மாடல் வந்து தெரியுது. இதை நீங்கள் யூனிஃபார்ம் ஸ்கேல் பண்ணாவே உங்களுக்கு சின்னதாக கிடைக்கும், உங்களுக்கு தெரியுதா? சின்னது பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ் ஆக்சஸ் அண்ட் ஒய் ஆக்சஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக ரொட்டேட் பண்ணிக்கோங்க. வேல்யூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணாலுமே அது ரொம்ப அதிகமாக மூவ் ஆகிடும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ நான் வந்துட்டு இதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஏன் என்னோடய மாடல் பிளாக்காக இருக்குது அப்படின்னா அதோட டெக்ஸ்சர் நான் ஆட் பண்ணல. எப்படி இந்த டெக்ஸ்டர் நம்ம ஆட் பண்ணுறது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூகுளில் டவுன்லோட் பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா மாடல் வித் டெக்ஸ்சர் அப்படின்னு டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா டெக்ஸ்சர் ஆட்டோமேட்டிக்காக அதிலே இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ வந்து டெக்ஸ்சர் நான் வந்து டிஃபால்ட்டாக அதோட இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து அதை இம்போர்ட் பண்ண போகிறேன். டெக்ஸ்சர்ஸ் எஸ்.
ஸோ இதுதான் அந்த டெக்ஸ்சர். இதை வந்து நான் இதோட இமேஜை நீங்கள் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட டெக்ஸ்சர் நீங்கள் ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. இப்போதைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே இருக்க எல்லா வேலையும் நம்ம செட் கீ பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம எடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு பேசிக் கேமரா ட்ராக்கிங் தான். அந்த ட்ராக்கிங்கில் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எல்லா பாயிண்ட்ஸுமே ஈவனாக அந்த கிரவுண்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த கேமரா மட்டும் அது பர்ஃபெக்டாக ட்ராக் ஆகும். சப்போஸ் ஒரு இது கூட அதில் ட்ராக் இல்லை அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு மாடல் என்ன பண்ணும், ஸ்லைட் ஆகும். அதுக்காக நம்ம என்ன ட்ரிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸை நம்ம அனிமேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த பொசிஷனில் வச்சுருக்கோம். ஸோ அதை லாஸ்ட் ஃப்ரேமே நமக்கு அதே பொசிஷனில் இருக்கணும். லைட்டாக கொஞ்சம் ஸ்லைடாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம திருப்பியும் அதே பொசிஷனில் நம்ம அதை மேட்ச் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த பொசிஷனில் மட்டும் மேட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு ஓகேவாக இருக்கும். இப்போ ஓரளவுக்கு ஓகே. ஸோ பார்த்து ஃபஸ்ட் இமேஜஸ், இது நம்ம இப்போ லாஸ்ட் இமேஜஸ். ஸோ இப்போ நீங்கள் ப்ளே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அது பர்ஃபெக்டாக செட் ஆகும். தெரியுதா? இப்படி தான் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 3D ஆப்ஜெக்டை இம்போர்ட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும் கலர் ஸ்பேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் கலர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது அது ஆக்சுவலி தனி டிபார்ட்மெண்ட். அது வந்து பார்த்திங்கனா லைட்டிங்கோடு தான் வரும். இதை நீங்கள் எப்படி மேட்ச் பண்ண முடியும் அப்படின்னா அது தனி ப்ராசஸ். அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம 2D என்வரான்மெண்ட்டை வந்து 3D என்வரான்மெண்ட் கொண்டு போவாங்க. லைக் இப்போ நம்ம இந்த 2 ஃபுட்டேஜ் என்ன பண்ண பண்ணுவாங்க அப்படின்னா அதை வந்து மாயாக்கு இம்போர்ட் பண்ணி அதில் வந்து இந்த ஆப்ஜெக்ட்டை பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து லைட்டிங் அதோட பிளெண்டிங் எல்லாமே அப்படி தான் கொடுப்பாங்க. பட் ஆனால் நார்மலாக நம்ம வந்துட்டு இப்போதைக்கு நம்ம பார்த்து வந்துட்டு நார்மலாக டவுன்லோட் பண்ண மாடலை இப்போ நம்ம ஆட் பண்ணுற எப்படி நம்ம ஆட் பண்ண முடியும் அப்படிங்கிறது மட்டும் தான் பார்த்தோம். ஓகே, ஐ ஹோப் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் திஸ் வீடியோ, ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் கைஸ். See you in the next video, guys. Bye-bye.